Hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம் ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் என்று? ஆமென். காரணம் நீங்களும் நானும் விண்ணப்பம் செய்த தேவனாகிய கர்த்தர் கல்லோ மண்ணோ இல்லை, நம்ம கூப்பிடும் போது செவி கொடுக்கிறவர். ஆமேன். கூப்பிடும் போது கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவர். ஆமேன். சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமும் 14:14 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த காலவெளியிலும் இந்த நாளுக்குரிய வார்த்தையும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நான் மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. இந்த அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசேயின் தலைமையில் அவங்களை விடுதலை ஆக்கி கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்போதான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வராங்க. வெளியே போய் கொண்டு இருக்கும்போது பெரிய செங்கடல் அவங்களுக்கு முன்பாக இருக்குது. பின்னாடி பார்வோன் சேனை அவங்கள துரத்திட்டு வருது. மறுபடியும் அவங்கள அடிமைத்தனத்துக்கு கொண்டு போக இந்த வேலையில் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் ரொம்ப பெருசாக இருந்தது. அதே நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி வந்த பார்வோன் சேனையும் ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த ஜனங்கள் எல்லாமே சோர்ந்து போயிட்டாங்க. இந்த அதிகாரத்தில் அவங்க சொல்லுவாங்க, எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா மோசே எங்களை நீங்கள் கொண்டு வந்துட்ட, இப்போ எப்படி அவங்க எங்களுக்கு மறுபடியும் அடிமைப்படுத்தி கொண்டு போய் எங்களை அவங்க சாகடிக்க போகிறாங்க, இதுக்கு தான் எங்களை கொண்டு வந்தியா? ஏன்னா அந்த ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அந்த எகிப்து தேசத்தில் ரொம்ப வேலைகளை செய்து அவங்க மனதளவுலையும் சோர்ந்து போயிருக்கிறாங்க, உடல் அளவுலையும் அவங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க. எதிர்ப்பதற்கு அவங்களுக்கு ஒரு திராணி இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்க இருந்து கொண்டு இருக்க போது தான் கர்த்தர் மோசையை கொண்டு இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னான், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க. காரணம், கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் நிலைமையை அறிந்திருந்தார். ஆமேன். உங்க இருதயத்தின் மீது கையை வைத்து சொல்லுங்க, என் நிலைமையை என் கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று? நம்மளுக்கு முன்பாக பெரிய செங்கடல் இருந்தாலும் சரி, பின்பாக பெரிய பார்வோன் சேனையா இருந்தாலும் சரி, நாம என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அதுக்கு முன்னாடி வசனத்துல மோசே சொல்றான், சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுறான், பயந்து போயிருக்கிற ஜனங்களை பார்த்து மோசே சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க, அதனால பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கும் இந்த காலை வெளியில வந்திருக்கிற தேவச்சனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். இன்றைக்கும் இந்த வசனத்தின் படி கர்த்தர் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம இருதயத்தின் மேல கையை வச்சு சொல்லலாமா, யாத்துமாவே பயப்படாத, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நிலைமை அறிந்திருக்கிறார், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவங்க மட்டும் கையை மேலே உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கடைசியாக ஆண்டவரை நோக்கி நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. அப்பா, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, காலைதோறும் உம்முடைய கிருபை புதியதாக இருக்கிறது. அந்த புது கிருபையை தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பாடும்படியாகவும் உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாகவும் கர்த்தர் நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, குடும்பமாய் நாங்கள் வந்தோம். அப்பா, உம்மை பாடினோம், உம்மை ஆராதித்தோம், உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம், உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். கர்த்தர், உம்முடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றும் அன்பின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர், நீர் அந்த தேசத்துக்கு சீக்கிரமாய் பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாச சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர், யாவரையும் ஆசீர்வதிப்பீராக.
இந்த நாளிலும் அவர்கள் செய்ய போகிற எல்லா வேலையிலும் உங்க ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களோடு தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமானது இன்னதென்று நாங்கள் சோதித்தறிந்து அதை மாத்திரம் நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமா இந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீர், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று. ஆண்டவரே அந்த வாக்கு தத்தத்தின் மீது நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து எந்த சூழ்நிலைகளுக்கு குறித்தும் நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே உம்மீது விசுவாசமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய நிலைமையை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்ப நாங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் நீர் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் அன்பின் திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுதுமாய் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் மாத்திரம் எங்களை ஆளுக செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்ரி.